நடிகர் மகத் மங்காத்தா படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானார். அப்புறமா ஜில்லா படத்துல விஜய்க்கு தம்பி கேரக்டர் பண்ணினாரு. இன்னும் ஒரு சில படங்கள்ல நடிச்சாரு. வெங்கட் பிரபு அண்ட் டீம் கூட எப்பவுமே நெருக்கமா இருக்கக்கூடியவர் இந்த மகத். இவர் பிக் பாஸ்ல வந்ததுக்கு அப்புறமா நடிகை யாஷிகாவோட அவர் பழகின விதங்களை பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே காதல் மலர்ந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் இதை மறுக்கவும் இல்லை. பிக் பாஸ்ல இருந்து வெளிவந்த சில மாதங்கள்லயே பிராச்சி மிஸ்ராவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு மகத். இவங்களுடைய திருமணத்துக்கு மகத்தின் நெருங்கிய நண்பரான சிம்பு மற்றும் பெரிய பெரிய அரசியல் புள்ளிகள்லாம் கலந்துகிட்டு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இந்த வருஷம் மகத் அண்ட் பிராச்சிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. தன் மனைவியுடைய பிரசவத்தை கூடவே இருந்து பாத்துக்கிட்ட மகத் பெண்கள் மாதிரி வலிமையானவங்க யாருமே இல்லைன்னு இடையில சொல்லியிருந்தாரு. இப்போ அவருடைய குழந்தைக்கு ராகவேந்திரா அப்படின்னு அழகான தமிழ் பெயரை சூட்டி சந்தோஷப்பட்டிருக்கிறாரு. அடடே, இது பாராட்டக்கூடிய விஷயமாச்சே அப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருக்காங்க நெட்டிசன்கள். பேர் வச்சிங்களே, சோறு வச்சிங்களான்னு நண்பர்கள் அவர்கிட்ட ட்ரீட் கேட்டுட்டு இருக்கிறாங்களா? நாமளும் கேட்க வேண்டியதுதான். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் சினிமா விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா ராஜ்டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.